மூன்றாவது படித்துக் கொண்டிருந்த சிறுவன் தனது ஆசிரியர் எழுதி கொடுத்த பண்டித நேருவின் உரையை வார்த்தை பிசகாமல் மனப்பாடம் செய்து அனைவரும் பாராட்டும்படி பேசினான். தான் பேச்சாளர் ஆக வேண்டும் என்ற வேட்கை அந்த சிறுவனுக்குள் தோன்றியது. அதுவே காலப்போக்கில் திராவிட இயக்க மேடைகளில் தவிர்க்க முடியாத பேச்சாளராக அவரை தொடர்ந்து இயங்க வைத்தது. தேர்தல் பிரச்சார மேடைகளில் 9 மணி நேரம் தொடர்ந்து பேசும் அளவிற்கு அசாதாரண ஆற்றல் கொண்டவராக உயர்ந்தார். என்னுடைய நடை தள்ளாடலாம், என்னுடைய நடை தடுமாறலாம், என்னுடைய நடை தள்ளாட்டம் காணலாம், என்னுடைய நடை முடிவிற்று போய்விடலாம். நான் கொண்டிருக்கக்கூடிய லட்சிய உணர்வுகளுக்கு தடை இல்லை, தள்ளாட்டம் இல்லை, தடுமாற்றம் இல்லை, முடிவில்லை, இல்லவே இல்லை என்றார் கலைஞர். அது இன்னும் என்னை இயக்கிக் கொண்டிருக்கிறது. வாய்ப்புதா என வாய் திறந்து கேட்கும் வல்லமை தனக்கு இல்லை என்று அவர் எழுதிய சாதுரியமான கடிதத்தின் மூலம் ஆசான்கள் நிறைந்த மாபெரும் சபையில் பேசும் வாய்ப்பை அடைந்தார். மொழி நடை, தெளிவான உச்சரிப்பு, உணர்ச்சியோடு பேசுதல், கருத்திலே தெளிவு, குரலிலே ஏற்ற இறக்கம், இலக்கிய எடுத்துக்காட்டுகள், அசாத்தியமான நினைவாற்றல் என தன்னுடைய தனித்துவம் நிறைந்த ஆற்றலால் தமிழகத்தின் எல்லா மேடைகளையும் ஆக்கிரமித்தார். படிப்பது, எழுதுவது, இதற்காகவே என்னை முழுவதும் அர்ப்பணித்துக் கொள்கிறேன் என்று சொல்லும் தாகமும் வேகமும் கொண்ட கொள்கையாளர். 24 மணி நேரமும் தொடர்ந்து பேச வேண்டும் என்பதையே தன் வாழ்நாள் ஆசை என கொண்டிருக்கும் பேச்சுக்களையே மூச்சாய் சுவாசிக்கின்ற நாஞ்சில் சம்பத் அவர்களை உடன்பிறப்புகளின் தலைவன் திமுக தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுடைய 30-இல் சிறை என்ற தலைப்பில் பேச அன்போடு அழைக்கிறோம். சிந்தும் மலைப்புலி போல் சிறந்தவர், போர் யானை தந்தம் போல் உயர்ந்தவர், திருப்புகழ் சந்தம் போல் தனித்தே தமிழக அரசியலில் நிற்பவர், கோடி நிலாக்களுக்கு குளிர்ச்சி தருகிற வியப்பின் புதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழா கருத்தரங்கில் கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சியில் எனக்கும் ஒரு இடம் கிடைத்ததில் நானே ஆச்சரியப்படுகிறேன். நிந்தித்தவன் நான், இன்றைக்கு வந்திக்க வந்திருக்கிறேன், வாழ்த்த வந்திருக்கிறேன். ஏசியவன் நான், இன்றைக்கு ஏத்த வந்திருக்கிறேன். 100 ஆண்டு கண்ட திராவிட இயக்கத்தின் ஒரே முகமாக அவர் என் கண்ணுக்கு தெரிகிறார். என் பெருமைக்குரியவர்களே, இந்திய துணைக்கண்டத்தில் எத்தனை தலைவர்கள் இருந்தாலும் எங்கள் நித்திரையிலும் ஆட்சி செய்கிற தளபதிக்கு நிகரான தலைவன் சமகால இந்தியாவில் யாரும் இல்லை. யசோதை பிராட்டி கண்ணனை தொட்டிலில் போட்டு தாலாட்டுகின்றாள். அவள் கண்ணனையும் பார்க்கிறாள், நீலவானத்தில் சிரிக்கின்ற நிலவையும் பார்க்கிறாள். கண்ணன் கையசைத்து கால் உதைத்து தொட்டிலில் விளையாடி கொண்டிருக்கிறான். கண்ணனுடைய முகத்தையும் பார்க்கிறாள், நீலவானத்து சந்திரனையும் அண்ணாந்து பார்க்கிறாள். அவள் சந்திரனை பார்த்து யசோதை சொன்னாள், வானத்தின் உச்சியில் இருக்கிறாய் என்பதற்காக உயரத்தில் இருக்கிறேன் என்று கருதுகிறாயா? உன்னை சுற்றிலும் ஒரு ஒளிவட்டம் இருக்கிறது என்கிற காரணத்தினால் நீதான் ஒளி பொருந்தியவன் என்று நினைத்து கொண்டிருக்கிறாயா? நீ வானத்தில் உச்சியில் இருந்தாலும், உன்னை சுற்றிலும் ஒரு ஒளிவட்டம் இருந்தாலும், என் பிள்ளை கண்ணனுடைய முகத்துக்கு ஈடான ஒளி உனக்கு இல்லை. சுற்றும் ஒளிவட்டம் சூழ்ந்து சோதி பரந்தெங்கும் எத்தனை ஒளி செய்யினும் என் மகன் முகம் நேரோவாது கண்டாய் என்று கண்ணனை அன்றைக்கு பரவிய யசோதைக்கிருந்த பெருமிதம் எனக்கு இப்போது இங்கே வந்திருக்கிறது என்பதை அடக்கத்தோடு பதிவு செய்கிறேன். ஆகவே எத்தனை தலைவர்கள் இருந்தாலும் இந்திய துணைக்கண்டத்தில் தளபதியின் உயரம் அதிகமாக இருப்பதற்கு காரணம் அவர் 40-இல் உழைப்பதற்கும் அவர் 50-இல் அலையாய் விரிவதற்கும்
அவர் 60 மலையாய் நிமிர்வதற்கும் அவர் 30 கைதியாக இருந்ததுதான் காரணம் என்பதை மறுக்க முடியாது. இந்திய துணைக்கண்டத்தினுடைய அரசியல் வரலாற்றில் அதிகாரத்தை அலங்கரிக்கிறவர்களெல்லாம் சிறையில் இருந்தார்கள். இந்திய துணைக்கண்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் கடைசி ஜனநாயக பண்டிதர் என்று பேசப்பட்ட ஜவஹர்லால் நேரு நைனிட்டால் சிறையில் தவம் இருந்தார். 2 பிரதமர்களை தீர்மானித்த கர்மவீரர் காமராஜர் 9 காலம் சிறையில் தவம் இருந்தார். ஊமைகளை பேச வைத்த பிருந்தாவனம் அறிஞர் அண்ணாவும் நம் இதய தடாகத்தில் என்றைக்கும் சிரித்துக் கொண்டிருக்கிற காவிய தலைவர் கலைஞரும் சிறையில் இருந்தார்கள். ஆகவே அவர்கள் அதிகாரத்திற்கு வருவதற்கும் அந்த இடத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்கும் அவர்கள் செய்த தியாகம் அன்றைக்கு அடிக்கல்லானது, படிக்கல்லானது. மனம் முடிந்து 5 ஆகவில்லை. ஆசையும் மோகமும் வற்றிவிடாத வயது. அந்த நாளில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி கொட்டி கவிழ்க்கப்படுகிறது. இந்திய துணைக்கண்டத்தில் ஆட்சியை பற்றி கவலைப்படாமல், அதிகாரத்தை பற்றி கவலைப்படாமல், பட்டம் பதவிகளை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் அன்னை இந்திரா இந்தியாவில் எமர்ஜென்சியை கொண்டு வந்த காலகட்டத்தில் ரிவோக் எமர்ஜென்சி, ரிலீஸ் நேஷனல் லீடர்ஸ் என்று இந்தியாவில் முதலில் ஒரித்த குரல் தலைவர் கலைஞர் அவர்களின் குரல். எல்லோரும் வாய்மூடி மௌனியாக இருக்கிற காலகட்டத்தில் தெற்கில் இருந்து இப்படி ஒரு குரல் வருகிறது என்று இந்திராவினுடைய ஆரக்கால்கள் ஆடிற்று. ஆட்சி இருப்பதால், அதிகார நாற்காலியில் உட்கார்ந்திருப்பதால் இப்படி நீ பேசுகிறாயா என்று கேட்டு ஆட்சியை கலைத்தார். ஆட்சி கலைத்த 1 மணி நேரத்தில் என் பெருமைக்குரியவர்களே, கோபாலபுரம் இல்லத்தில் போலீஸ் வந்து நிற்கிறது. 1000 அதிர்ச்சிகளை தாங்குகிற ஆற்றலாளர் டாக்டர் கலைஞர். இந்திய அரசியலில் ஒரே ஒரு ஷாக் ப்ரூஃப் பொலிட்டீஷியன் கலைஞர் மட்டும்தான். அவர் அதிர்ச்சி அடையவில்லை. என்ன வேண்டும் என்று கேட்டார். என்னை கைது செய்ய போகிறீர்களா என்று கேட்டார். அதிகாரிகள் சொன்னார்கள், உங்களை அல்ல, உங்கள் மகனை. அவன் இங்கே இல்லை. மதுராந்தகத்தில் சங்கை முழங்க என்ற ஒரு நாடகத்தை நடிக்கப் போயிருக்கிறான். நாளைக்குத்தான் வருவான் என்று தலைவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் உங்கள் வீட்டை சர்ச் செய்ய வேண்டும் என்று அதிகாரிகள் சொன்னார்கள். நேற்று வரைக்கும் சலாம் போட்டவர்கள், நேற்று வரைக்கும் வளைந்தும் நெளிந்தும் வாழ்ந்தவர்கள், நேற்று வரைக்கும் கூளை கும்பிடு போட்டு குனிந்தவர்கள் இன்றைக்கு தலைவர் கலைஞரின் இல்லத்தை சர்ச் செய்ய வேண்டும் என்று சர்ச் செய்தார்கள். சர்ச் செய்துவிட்டவர்கள் விடை பெற்றார்கள். சங்கை முழங்கு நாடகத்தை மதுராந்தகத்தில் நடித்து முடித்துவிட்டு இந்த தகவலை உள்வாங்கிக் கொண்டு கடுகளவு கூட கவலைக்கு ஆளாகாமல் காலை நேரத்தில் கோபாலபுரம் வருகிறார் தலைவர் ஸ்டாலின். தலைவர் கலைஞர் தயாராகிக்கொள் என்று சொல்லுகிறார். அன்னி துர்காவதி தலைவர் கலைஞர் காலில் விழுந்து காதறி அழுகிறார். மாலை மாலையாக கண்ணீர் வடிக்கிறார். அந்த நிசப்தம் நிலவிய நேரத்தில் கலைஞர் அவர்கள் சொன்னார்கள், எல்லோரும் தைரியத்தை வரவழைத்துக் கொள்ள வேண்டிய நேரம் இந்த நேரம்தான் என்று வீட்டில் கலைஞர் உரக்கச் சொன்னார். பெட்டி படுக்கை சிறைக்கு ஆயத்தமாகி தலைவர் கலைஞரின் காலில் விழுந்தார் அண்ணன் ஸ்டாலின். கன்னத்தில் முத்தமிட்டு, இந்த வயதில் உனக்கு கிடைத்த பாக்கியம் எனக்கெல்லாம் கிடைக்கவில்லை. சின்ன வயதில் நீ சிறைக்கு செல்லுகிறாய், சென்று வா மகனே என்று தன்னுடைய பிள்ளையை சிறைக்கு அனுப்புகிறார். தலைநாள் போரில் தந்தை இறந்தான். அடுத்த நாளும் போர் முரசம் உரிக்கிறது. கடல் கடந்து போன கணவன் வரவில்லை.
அண்ணனை போருக்கு அனுப்பினாள். எதிரியின் ஈட்டிக்கு மார்பு காட்டி அண்ணனும் களத்தில் இறந்தான். திரவியும் தேடப்போனவன் திரும்பி வரவில்லை. மூன்றாம் நாளும் ஈரமில்லாத எதிரிகள் போர் முரசம் ஒலித்தார்கள். கல்யாணத்துக்கு காத்திருந்த காளையை போர்க்களத்துக்கு அனுப்பினாள் பிறந்த நூற்றுத்தாய். அவனும் களம் சென்றான். எதிரிகளோடு மல்லு கட்டினான். தாக்கு பிடிக்க முடியாமல் அவனும் போர்க்களத்தில் கொல்லப்பட்டான். திரவியம் தேடப்போன கணவன் அடுத்த நாள் காலையில் வந்தான். அன்னி துர்காவதி அழுததைப் போல் அவள் அழுது கொண்டிருந்தாள். என்ன ஆயிற்று என்று கேட்டபோது, நீ இல்லாத நேரத்தில், இந்த ஊரை காவல் கேட்க வேண்டிய நீ இல்லாத நேரத்தில் எதிரிகள் போர் முரசு கொட்டி என் தந்தையை இழந்தேன், தமையனை இழந்தேன், தம்பியை இழந்தேன் என்று சொன்ன பொழுது அவள் கன்னத்தில் கட்டி அணைத்து முத்தம் கொடுத்துவிட்டு, நான் தோற்க மாட்டேன், நான் போய் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அவனும் போனான். அவனும் போர்க்களத்தில் வீரச்சாவைதினான். எல்லோரும் இறந்ததற்கு பிறகும் மீண்டும் போர் முரசம் ஒலிக்கிற பொழுது 5 வயது பிஞ்சு பையனை, தான் பெற்ற பிள்ளையை, பரட்டை தலையை நீவி அவன் பார்மையில் குடுமி, அவன் தலையில் எண்ணெய் நீவி வெள்ளி ஆடையை உடுத்து வேலை கையிலே கொடுத்து, சென்று வா மகனே செருக்களம் நோக்கி என்று ஒரு புறநானூற்று தாய் 5 வயது பிஞ்சு பையனை போர்க்களத்துக்கு அனுப்பியதைப் போல, மனம் முடிந்த 5வது மாதத்தில் 1000 ஆசைகளை நெஞ்சிலே அள்ளி குவித்து வைத்திருந்த அந்த வாலிப பருவத்தில் வாழ்க்கையினுடைய வசந்தத்தை அனுபவிக்க வேண்டிய அந்த இளைய வயதில், 23 வயதில் திருமணமாகி 5வது மாதத்தில் தன்னுடைய மகனை சிறைக்கு அனுப்புகிறார் தலைவர் கலைஞர். சிறைக்கு செல்லுகிறார். அவர் சிந்தை நொறுங்கவில்லை. 5வது மாதத்தில் சிறைக்கு செல்லுகிற பொழுது, நான் சீக்கிரம் வந்துவிடுவேன் என்றுதான் அண்ணியிடம் சொல்லிவிட்டு போகிறார். மகன் சிறைப்பட்டான், தலைவரின் மகன் சிறைப்பட்டான் என்ற செய்தி கேட்டும், நாடு முழுக்க விசா என்று சொல்லக்கூடிய குடும்ப சட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வானமும் சிறகுமாக இருந்தவர்களெல்லாம் கைது செய்யப்படுகிறார்கள் என்ற செய்தி வந்ததற்கு பிறகு, கைதானவர்களுடைய இல்லத்தில் அரசிகளெல்லாம் தலைவர் கலைஞரை நாடியும் தேடியும் கோபாலபுரம் இல்லம் வந்து கதறி அழுத பொழுது, துர்காவதியை பார்த்து படித்துக் கொள்ளுங்கள், கணவனை சிறைக்கு அனுப்பியும் அவள் தைரியமாக இருக்கிறாள் என்று கலைஞர் அன்றைக்கு துர்காவதி அண்ணியை காட்டி அவர்களுக்கு ஆறுதல் சொன்னார். சிறைக்கு செல்வதற்கு முன்னால் கமிஷனர் அலுவலகத்தில் வைத்திருந்தார்கள். அதற்கு பிறகு சிறைக்கு அழைத்து சென்றார்கள். நள்ளிரவில் 9வது கொட்டடிக்கு அழைத்து செல்கிறார்கள். கொட்டடிக்குள் போகிற பொழுதே துர்நாற்றம், காச நோயாளிகள், தொழுநோயாளிகள், அதையும் தாண்டி பால்வினை நோயாளிகள் இருந்த அறையில் தளபதியை கொண்டு போய் அடைக்கிறார்கள். கும்மிருட்டு, ஒன்றுமே தெரியவில்லை. அவர் காலை வைத்து நடந்து செல்லுகிற பொழுது ஒருவருடைய காலின் மீது அவர் கால் படுகிறது. அவர் துள்ளி எழுகிறார். அவர்தான் ஆசிரியருக்கெல்லாம் ஆசிரியர், திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள். கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து, வந்துவிட்டீர்களா நீங்களும் என்று கேட்டு, இரவிலே அந்த துர்நாற்றத்துக்கு மத்தியில் அந்த சிறைச்சாலையில் தளபதி அடைபட்டு கிடக்கிறார். தி சிங்கிள் செல், ஒருவர் மட்டுமே அடைக்கப்படுகிற செல்லில் 5 பேரை அடைத்தார்கள். அந்த செல்லில் அவர் இருந்தார். தலைவரின் மகனாயிற்று. மனவாழ்வு கண்டு 5 மாதம் தேனே ஆயிற்று. அதிகாரத்தில் இருந்த முதலமைச்சரின் பிள்ளை ஆயிற்று என்று எந்த முன்னுரிமையும் அவருக்கு கொடுக்கவில்லை என்பதை விட அவர் எதிர்பார்க்கவில்லை. அங்கே சிறைச்சாலையிலே நடந்த அத்துமீறல்கள், காட்டுமிராண்டித்தரமான தாக்குதல்கள், அண்ணன் சிட்டிபாபுவனுடைய சிறை டைரியை படித்தால் இரத்தம் சொட்ட அவர் எழுதியிருக்கிறார். இஸ்மாயில் கமிஷன் அந்த சிறைச்சாலையின் கொடுமைகளை எல்லாம் பத்தி பத்தியாக நமக்கு அது பந்தி வைக்கின்றது. அந்த சிறைச்சாலைக்குள் சென்றதற்கு பிறகு அடுத்த நாள்
ஒருவரை அடைக்கிற கொட்டிலில் ஐந்து பேரை அடைத்து வைத்து சித்திரவதை செய்தார்கள். வேப்பெண்ணெய் கலந்த உணவு, மண் கலந்த இட்லி, கூழ், களி, இதுதான் உணவு. அந்த உணவை அவர் சாப்பிடுவதற்கு தயங்குவார் என்று எல்லோரும் எதிர்பார்த்தால் அந்த களியையும் கூழையும் தளபதி அவர்கள் சிறைச்சாலையில் விரும்பி சாப்பிட்டார்கள். அப்போது கேட்டார்கள், இது உங்களுக்கு கஷ்டமாக இல்லையா என்று கேட்டபொழுது, இதைவிட பெரிய கஷ்டங்கள் வரும், அதற்கு தயார் செய்வதற்கு இந்த களியும் கூழும் தான் நமக்கு வாய்த்திருக்கிறது என்று சொல்லி களியையும் கூழையும் விரும்பி சாப்பிட்டார். சிறைச்சாலையில் தான் படுகிற சித்திரவதையும் தனக்கு இழைக்கப்படுகிற கொடுமைகளை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அதிர்ச்சியடையாமல் சிறையில் தன்னோடு இருக்கிறவர்களுடைய சுகதுக்கங்களை தீர்மானிப்பதற்கு அந்த சிறை வாழ்க்கையில் அவர் பயிற்சி பெற்றார். ஒரு தலைவன் தலைவனாக உந்தி வருவதற்கும் உயர வருவதற்கும் ஒரு சிறைச்சாலையும் ஒரு போர்க்களமும் தான் வாசல் அமைத்து தருகிறது. என் பெருமைக்குரியவர்களே, தரையிலே கிடக்கிறது பிரெஞ்சு நாட்டினுடைய மகுடம். இதோ என்னுடைய தலையிலே தூக்கி வைத்துக் கொள்கிறேன் என்று போனபர்ட் நெப்போலியன் அறிவித்தான். கார்சிகா தீவை ஆதிக்கத்தில் இருந்து விடுவிப்பதற்காக அன்றைக்கு அவனுடைய தளபதி கொல்லப்பட்டான் என்ற செய்தி வந்ததற்கு பிறகுதான் நெப்போலியனை நோக்கி தலைமை பண்புகள் நகர ஆரம்பித்தன. ஒன் ஸ்டெப்ஸ் என ஃபார் மீ, எனக்கு ஒரு அடி கிடைத்தால் போதும் என்று சொல்லி வால்கா நதிக்கரை ஓரத்தில் ஆகாய மலாவ ஆதிக்கம் செலுத்திய ஜார் மன்னனுக்கு எதிராக முடிவில்லாத போரை மாவீரன் ஸ்டாலின் தொடங்கிய காலகட்டத்தில் அவருடைய அண்ணன் அலெக்சாண்டர் உயினாவை மூன்றாம் ஜார்மனனை கொலை செய்வதற்கு முயற்சித்தான் என்று அன்றைக்கு அவரை தின்று தீர்த்தார்கள். ஆகவே ஒரு தலைவன் தலைவனாக வருவதற்கு முன்னால் அவன் செய்த தியாகம், அவன் அனுபவித்த சித்திரவதையே அவனுக்கு பாராட்டாகிறது, பரிசாகிறது. அந்த பாராட்டையும் பரிசையும் சிறைச்சாலையில் பெற்றுக்கொண்டார். சிறைச்சாலையில் உணவில்லை, தங்குவதற்கான வாய்ப்பில்லை, 50 பேர் சாப்பிடுவதற்கு வெறும் 20 தட்டுகள், 20 தட்டில் அவர்கள் சாப்பிட்டதற்கு பிறகு அடுத்த 20 பேர் சாப்பிட வேண்டும், மீண்டும் 10 பேர் காத்திருக்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நரகமாக கழிய எங்கள் தளபதி சிறைச்சாலையில் 50வது ஆளாக சாப்பிட்டார். 49 பேர் சாப்பிட்டதற்கு பிறகுதான் அவர் சாப்பிட்டார். இப்படித்தான் இருந்தான் மாவீரன் அலெக்சாண்டர். அவன் போர்க்களத்துக்கு விரைந்து கொண்டிருக்கிறான். ஒரு பாலைவனம் நோக்கிய பயணம். கொண்டு போன உணவு தீர்ந்து விட்டது, குடிக்க தண்ணீர் இல்லை, எல்லா வீரர்களுக்கும் பசியும் தாகமும், எல்லோரும் களைத்து போனார்கள், கவலையில் சோர்ந்து விட்டார்கள், கடுமையான பசி தாகம். ஒரே ஒரு வீரன் தோல் சீராவில் தண்ணீரை கொண்டு வந்து குதிரையின் மீது உட்கார்ந்த அலெக்சாண்டர் இடத்துல கொடுத்தான். அந்த தோல் சீராவை கையில் வாங்கினான் அலெக்சாண்டர். சீராவில் தண்ணீர் இருக்கிறது, குடிக்கலாம் என்றவன் நினைக்கவில்லை. என்னுடைய சக வீரர்களுக்கு கிடைக்காத தண்ணீர் எனக்கு கிடைத்து என்ன பயன் என்று தோல் சீராவை கிழித்தறிந்தான். அந்த தண்ணீர் அந்த பாலைவன மணலில் கொட்டிற்று. தனக்கு தண்ணீர் கிடைத்த பொழுது தனக்கு கிடைத்த தண்ணீரை தான் குடிக்காமல் நமக்கு கிடைக்காத தண்ணீர் தனக்கு எதற்கு என்று கருதுகிறானே எங்கள் தலைவன் அலெக்சாண்டர் என்று சொல்லி அந்த வீரர்கள் மீண்டும் உக்கிரமாக போராடினார்கள் என்று நான் சரித்திரத்தில் படித்திருக்கிறேன். அதை தன்னுடைய சிறை வாழ்வில் அரங்கேற்றினார். அவருக்கு அதுதான் முதல் சிறை. அதற்கு பிறகு பலமுறை சிறை கண்டார். அன்றைக்கு சிறைச்சாலையில் சிட்டிபாபு கொள்கை பிறப்பு செயலாளர், சென்னை மாநகராட்சி மன்றத்தின் மேயர், அண்ணன் சிவா இன்றைக்கு அலங்கரிக்கிற கொள்கை பிறப்பு செயலாளர் என்ற மகுடம் அவர் தலையில் இருந்தது. அந்த மகத்தான செயல் வீரன் சிட்டிபாபுவை தாக்குகிறார்கள். அவர் தாக்கப்பட்டு அவர் தண்ணீர் கேட்கிறார். தளபதியிடத்தில் தண்ணீர் கேட்ட பொழுது தண்ணீர் கொடுப்பதற்கு அங்கே தண்ணீர் இல்லை.
தண்ணீர் இல்லை என்று சொல்வதற்கு தளபதியினுடைய நாக்குக்கு சக்தி இல்லை. அவர் கண்களில் இருந்து கண்ணீர் வருகிறது. செட்டிபாபு தன்னுடைய சிறை டைரியில் எழுதுகிறார், தண்ணீர் கேட்டேன், தண்ணீர் கிடைக்கவில்லை, ஆனால் என் தம்பி கண்ணீர் வடித்தான், அதுவே எனக்கு தண்ணீராக இருந்ததென்று செட்டிபாபு தன்னுடைய சிறை டைரியில் எழுதுகிறார். அன்றைக்கு ஆயிரம் விளக்கு உசேன் கொஞ்சம் பாடுவார். அண்ணன் ஸ்டாலின் அந்த அலுமினிய தட்டிலே தாளம் போடுவார். தாளம் போட போட உசேனுடைய பாட்டு உக்கிரம் பெற்று உணர்ச்சி கோலமாக விரியும். பாடிக்கொண்டே இருப்பார் உசேன், தாளம் போட்டுக்கொண்டே இருப்பார் தளபதி. தாள சத்தம் கேட்கவில்லை என்று உசேன் யோசித்து பார்க்கிற பொழுது தளபதி கண் சாய்ந்து அயர்ந்து தூங்கிவிடுவார். அப்பொழுதுதான் அவர் பாட்டை நிறுத்துவார். இப்படி சிறைச்சாலையில் எல்லா இன்னல்களையும் பாசிட்டிவாக எடுத்துக்கொண்டு, இது தன்னை புடம்போடுவதற்கு காலம் தந்த பரிசு என்று கருதி கொண்டு நாட்களை நகர்த்தினார். அன்றைக்கு சிட்டி பாபுவின் மீது அடி விழுந்து அதற்காக இன்றைக்கு கண்ணீர் விட்ட தளபதியை, அந்த சிட்டி பாபு தளபதியின் மீது அடி விழுகிற பொழுது அவரை காப்பாற்றுவதற்கு அவர் முந்துகிறார். நிறைய நெஞ்சுரமும் வாழ்வலியும் தோல்வலியும் உள்ள சிட்டி பாபு தளபதியின் மீது விழுகிற அடியையெல்லாம் தாங்கிக் கொள்வதற்கு தன்னை அவர் தருகிறார். அந்த அடியினால் வயிற்றில் பூட்ஸ்கால் உதைப்பட்டு அதுவே நோவாகி அவரை சாவு வந்து சந்திக்கிறது. அவர் சென்னை பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற செய்தி அறிந்து தலைவர் கலைஞர் அந்த இக்கட்டான காலகட்டத்தில், ஜனநாயகத்திற்கு இருட்டு வந்த அந்த காலகட்டத்தில் சென்னை மருத்துவமனைக்கு போகிறார். பார்க்க முதலில் அனுமதிக்கவில்லை. கலைஞர் காத்து நிற்கிறார். போலீஸ் லாகாவை கையில் வைத்து இந்தியாவிற்கு வழிகாட்டி ஒரு முதலமைச்சரை இப்படி அன்றைக்கு அவமதித்தார்கள். அவர் காத்திருந்தார், கடைசியில் பார்க்க அனுமதித்தார்கள். கலைஞரை கண்ட செட்டிபாபுவின் கண்கள் கலைஞரை பார்த்த நேரத்தில் கண்ணை மூடிவிட்டான் செட்டிபாபு. செட்டிபாபு என்கிற சிங்கம் எங்கள் தளபதியை காப்பதற்காக இன்றைக்கு தன் உயிரை தந்தான். என் பெருமைக்குரியவர்களே, அந்த சிறை கண்காணிப்பாளர் தளபதி ஸ்டாலினை அறைக்கு வா என்று அழைத்தார். ஆசை வார்த்தை காட்டினார்கள். பல பேர் எழுதி கொடுத்து போவதற்கு மனதளவில் தயாரானார்கள். அந்த சிறைச்சாலையில் எழுதி கொடுத்து போவதற்கு யாரெல்லாம் தயாரானார்கள் என்பதை குறிப்பால் உணர்ந்து கொண்டு அவர்களிடத்தில் சிறைச்சாலையில் பேசுவதை தவிர்த்தார். சரண் அடைய காத்திருந்தவர்களை கண்டுகொள்ளாமல் அலட்சியப்படுத்தினார். அந்த சிறை கண்காணிப்பாளர் அவரை அறைக்கு வா என்று அழைத்தார். தளபதி அறைக்கு சென்றார். எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டார் கண்காணிப்பாளர் காக்கி சட்டை அணிந்த கர்வத்தில். நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னார். நல்லா இருக்க முடியாத, ஏன் இப்படி இருக்கிறீங்க, திருந்தவே மாட்டீங்களா அப்படின்னு கேட்டார் சிறை கண்காணிப்பாளர். புன்னகையை பதிலாக தந்தார். இனியாவது நன்றாக இருக்க முடியுமா என்று யோசியுங்கள், இளமை காலத்தை பாழாக்கி விடாதீர்கள் என்று அந்த சிறை கண்காணிப்பாளர் சொன்னார். அதற்கு புன்னகையை பதிலாக தந்தார். என்னவெல்லாமோ அனுபவிக்க வேண்டியது இருக்கிறது, ஏன் இந்த சிறைவாசத்தை விரும்பி ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், எழுதி கொடுத்து விட்டு போகலாமே என்று அந்த சிறை கண்காணிப்பாளர் சொல்லி பார்த்தார். அப்போதும் அதற்கு புன்னகையை மட்டுமே பதிலாக தந்தார். அப்போதுதான் சிறைச்சாலையில் இருந்த நடிகை வேல் எம் ஆர் ராதா, என்ன ஸ்டாலினை எழுதி கொடுக்க சொல்லுகிறானாமே, எழுதி கொடுக்க போறானா அப்படின்னு எம் ஆர் ராதா கேட்டார். உயிர் போனாலும் போகுமே தவிர எழுதி கொடுத்து விட்டு வெளியே போகிற உத்தேசம் இல்லை என்று எம் ஆர் ராதாவுக்கு தகவல் சொல்லப்பட்டது. அப்போதுதான் எம் ஆர் ராதா சொன்னார், புலிக்கு பிறந்தது பூனையாகவா இருக்க முடியும் என்று சொல்லி சிறைச்சாலையில் அந்த வாழ்க்கையை அற்புதமாக, அதை சிறகுகள் தயாரிக்கிற இடமாக மாற்றினார். சிறைச்சாலையில் அவர்களுக்கு உரிய உணவும் உரிய உரிமையும் மறுக்கப்பட்டு கைதிகளை நடத்தக்கூடிய குறைந்தபட்ச நடத்தை கூட அனுமதிக்கப்படவில்லை என்ற செய்தி கேள்விப்பட்டு தலைவர் கலைஞர் அவர்கள், அங்கே தாக்குதல் நடைபெறுகிறது,
அவர்களை போய் பார்க்க வேண்டும் என்று கேட்டதற்கு பிறகு அனுமதி மறுக்கப்பட்டது. ஐடி அருள் அவர்களுக்கு கலைஞரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சிறைச்சாலையில் இருப்பவர்களை அவருடைய இரத்த சம்பந்தமுள்ள உறவினர்களாவது பார்க்க நீங்கள் அனுமதிக்க வேண்டும், அது சிறை விதிக்கு உட்பட்டதுதான், நீங்கள் அனுமதிக்க மறுப்பீர்களானால் சிறைச்சாலை வாசலில் நான் சாகும் வரைக்கும் உண்ணாவிரதம் இருப்பேன் என்று அருளிடத்தில் அஞ்சாமல் சொன்னார் அஞ்சுகச் செல்வர். கலைஞர் இப்படி சொன்னதுதான் அடுத்த நிமிடத்தில் ரசாயன மாற்றம் நடைபெறுகிறது, உறவினர்களையெல்லாம் பார்ப்பதற்கு அனுமதித்தார்கள். தலைவர் கலைஞரும் எல்லோரையும் பார்த்தார். எல்லோரையும் பார்த்ததற்கு பிறகும் தன்னை புதல்வனையும் தன்னுடைய மருகன் திராவிட இயக்க சிந்தனையாளர் அண்ணன் முரசொலி மாறனையும் கடைசியாக தன் கலைஞர் பார்த்தார். கலைஞர் இன்றைக்கு தன்னுடைய மகனை பார்க்க வருகிறார் என்று அறிந்து கொண்ட கண்காணிப்பாளர் முழுக்கை சட்டை, அண்ணன் ஸ்டாலின் கொண்டு போன சட்டை தான், அதை போட்டுக்கொள் என்று சொல்லுகிறார். முழுக்கை சட்டையை இன்றைக்கு போட்டுக்கொள்ளுங்கள் என்று சொன்னது மட்டுமல்ல, மடித்து வைக்கக்கூடாது என்று சொன்னார். மடித்தால் கையிலே பட்டிருக்கிற காயம் தலைவருக்கு தெரிந்துவிடும் என்று அந்த சிறை கண்காணிப்பாளர் அவரை ஆற்றுப்படுத்தினார். அந்த ஃபுல் கை சட்டையோடுதான் தலைவர் கலைஞரின் போய் முன்னால் போய் நின்றார். அடித்தார்களா என்று தலைவர் கேட்டார். ஒன்றும் இல்லை என்று சொன்னார். ஏதாவது சித்திரவதை செய்தார்களா என்று தலைவர் கேட்டார். இல்லை, ஒன்றும் இல்லை, நன்றாகத்தான் இருக்கிறேன் என்று தன்னுடைய தந்தையின் இதயத்தில் ஒரு கவலை தேங்கிவிடக்கூடாது என்று ஒரு பொறுப்புள்ள மகனாக அந்த அடக்குமுறையை அனுபவித்ததற்கு பிறகும் ஆயிரம் அடக்குமுறைகளை சந்தித்த கலைஞரிடத்தில் அவர் அப்போதும் பகிர்ந்து கொள்ளவில்லை. அதற்கு பிறகு காலில் பட்ட காயத்திற்கும் கையில் பட்ட அந்த ஆறாத தழும்புக்கும் சிகிச்சை எடுத்து கொள்ளாவிட்டால் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று நிலைமை வந்த பொழுது மருத்துவரிடத்திலே மருத்துவர் சொன்னார், சிறை கண்காணிப்பாளர் அனுமதி தரவில்லை, உயிருக்கே ஆபத்து வரும் என்று சொன்னதற்கு பிறகு மருத்துவமனைக்கு அனுப்பி அறுவை சிகிச்சை செய்து மீண்டும் சிறைக்கு திரும்பினார். சிறைச்சாலைக்குள் சென்று எல்லா கைதிகளினுடைய சுகதுக்கங்களை தீர்மானித்து எல்லோருக்கும் பணிவிடை செய்தார். அவருடைய 9வது நம்பர் செல் அந்த கொட்டிலை காலையில் எழுந்து அவரே துடைப்பத்தால் பிரிக்கினார். ஒரு தலைவன், இந்த மண்ணை ஆளப்போகிற ஒரு தலைவன் கையில் துடைப்பத்தை எடுத்து சிறைச்சாலையில் அறையை பெருக்கினார். மூத்திரம் பெய்து வைத்திருந்த பானையில் இருந்த மூத்திரத்தை அவரே கழிவறையில் கொட்டினார். அந்த பானையை சுத்தம் செய்து வைத்தார். அப்படியே ஒரு முன்மாதிரியான மனிதனாக அந்த சிறையில் அவர் வாழ்ந்த காலம், அவருக்கு அது அடக்குமுறை காலமாக இருந்தாலும் தமிழர்களுக்கு வசந்த காலம் வரப்போகிறது என்பதற்கு அந்த காலம் அன்றைக்கு விதையாக இருந்தது. ஜோசப் ஸ்டாலின் ரஷ்ய அதிபரின் பெயரைத்தான் வைத்தார்கள் என்று சொன்னார் அண்ணன் அமிர்தம். அந்த ஜோசப் ஸ்டாலின் மகன் யாக்கோவ் ஜெர்மானிய இராணுவ ஜெர்மனியால் கைது செய்யப்பட்டார். ஜெர்மானிய இராணுவ வீரர்கள் சோவியத் ரஷ்யாவை உளவு பார்க்கிறார்கள் என்ற செய்தி வந்த பொழுது அந்த ஜெர்மானிய உயர் இராணுவ அதிகாரிகளை கைது செய்தார் இன்றைக்கு ஸ்டாலின். அதற்கு பதிலாக இன்றைக்கு யாக்கோவை ஸ்டாலின் மகனை ஜெர்மனி கைது செய்தது. கைது செய்துவிட்டு சொன்னார்கள், உன்னுடைய மகனை விட வேண்டுமானால் எங்கள் ஜெர்மனி இராணுவ வீரர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது எனக்கு நாடு முக்கியம், இவர்களை விடமாட்டேன் என்று ஜெர்மனி ஒரே குரலில் சொன்னது. அப்படி என்றால் உன்னுடைய மகனை கொன்று விடுவோம் என்று சொன்ன பொழுது எனக்கு மகனை விட என்னுடைய நாடு முக்கியம் என்று அன்றைக்கு ஸ்டாலின் சொன்னான். எனக்கு மகனை விட ஜனநாயகம் முக்கியம் என்று தன்னுடைய மகனை ஜனநாயகத்திற்காக அன்றைக்கு தலைவர் கலைஞர் சிறைக்கு அனுப்பினார்கள். ஆகவே ஜோசப் ஸ்டாலின் வாழ்வில் நடந்த ஒரு சரித்திர சம்பவமும் அண்ணன் ஸ்டாலின் வாழ்வில் நடந்த ஒரு சரித்திர சம்பவத்தையும் அசை போட்டு பார்த்தால் உலக வரலாற்றில் ஸ்டாலின் தொடுகிற உயரத்தை
எங்கள் தளபதியும் தொடுகிற காலம் வரும். தமிழகம் அதற்கு அணியமாகி வருகிறது, ஆயத்தமாகி வருகிறது. பாசறைகளை பலப்படுத்துங்கள், பாடி வீடுகளை தயார் செய்யுங்கள், ஆயுதத்தை குறிஸ்தீட்டுங்கள், அணிவகுப்பை பலப்படுத்துங்கள். நாளை நமதே என மூறி முழங்கி தலைவருக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்தை பல்லாண்டு பாடி பரவசத்தால் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.